இந்த வீடியோல இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் பார்க்க போறோம். அதாவது ஏன் எதுக்காக பைத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ பைத்தானோட ஹிஸ்டரி பார்க்கலாம். ஸோ பைத்தான் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் எழுதுனா, ஆத்தர் யாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இவர் தான் கிடோ வான் ராசம் அப்படின்றவர். ஸோ டிசம்பர் 1989 தான் வந்து இந்த இன்டர்பிரிண்டரை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு பேர் வந்து பைத்தான் அப்படின்னு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி பேர் வந்து மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்றது. ஸோ அந்த டைம்ல அது ரொம்ப ஃபேமஸாக வேற இருந்தது, அதனால வந்து பைத்தான் அப்படின்னு அந்த ஒரு நேமை வந்து அவர் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ பைத்தான் அப்படின்றது ரொம்ப பாப்புலரான ஒரு லாங்குவேஜாக இருக்குது, நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்ச கார்ப்பரேட் கம்பெனிஸ் பேர்லாம் பார்த்தோம்னா கூகுள், யாஹூ, ஐபிஎம், இன்ஸ்டாகிராம், ட்ராப் பாக்ஸ், யூடியூப், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது, ஏன் வந்து நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்தராக இருக்கிற ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ வை பைத்தன், ஏன் வந்து பைத்தன், பைத்தன் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது, நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பார்த்தோன்னா, அதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா சிம்பிள் சின்டாக்ஸ். அதனுடைய சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இது நிறைய இது வந்து சப்போர்ட் பண்ணுது, அதாவது மல்டி ப்ரோக்ராமிங் பேரடைம் சொல்லலாம். அதாவது இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற அந்த மெத்தடாலஜியும் யூஸ் பண்ணும், அதே அட் த சேம் டைம் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கும் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதனால் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஏன் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னா, இது நிறைய எல்லா ஏரியாஸ்லையுமே யூஸ் ஆகிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஜிஓஐ அப்ளிகேஷன்ஸில், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல, வெப்சைட்ஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணும்போது, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங்ல, மெஷின் லேர்னிங்ல, அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பைத்தானோட கோடிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதர் தன் தட் வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதனால யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மெயின் இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எழுதுகிற செட் ஆஃப் கோடை வந்து நான் இன்னொரு இடத்துல மிஷினில் யூஸ் பண்ணும்போது ரீகம்பைல் பண்ணணுன்றது தேவையில்லை, நான் மறுபடியும் வந்து அப்படியே டைரக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப ரீகம்பைல் பண்ணி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் இருக்கிற மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து ஸ்பீடாக ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மெமரியை வந்து மேனேஜ் பண்ணும். அண்ட் அதனோட அதில் பைத்தானில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸு, ஆட்ஆன் மாட்யூல்ஸு, ஃப்ரேம் ஒர்க்ஸ், டூல் கிட்ஸ், அப்படி லைப்ரரிஸ் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரோக்ராம் கோடிங்கும் வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் முடியும். ஸோ இது வந்து இன்னும் அடுத்த இன்னொரு பாயிண்ட் பார்க்கும்போது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பில்டின் ஃபங்க்ஷன் மூலமாக நிறைய சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். ஸோ எவ்வளோ சிம்பிள் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா விட ரொம்ப சிம்பிளான கோடிங் இது. ஸோ இந்த பைத்தான் வந்துட்டு எழுதணும், அதில் ப்ரோக்ராமிங் எழுதணும் அப்படின்னா நமக்கு அதன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா, ப்ரீவியஸ் நாலேஜ் வேணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஈவன் நான் டெக்னிக்கல் பர்சன் கூட வந்து கோட் அப்படின்றத எழுதி தெரியாதவங்க கூட வந்து பைத்தானில் வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து எழுதலாம். ஸோ இது நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பைத்தானோட யூசஸ்ன்னு சொல்லலாம். ஏன் வந்து பைத்தான் இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.